தினம் ஒரு நற்செய்தி கேளுங்கள் தரப்படும் சங்கீதம் 118 அதிகாரம் 68 நல்லவர் நீர் நன்மையே செய்பவர். கிரேக்க பேரரசன் அலெக்சாண்டர் தனக்கு பிரியமான ஒரு தளபதிக்கு அரசு நிதியிலிருந்து பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள உரிமை வழங்கியிருந்தார். ஒரு சமயம் அந்த தளபதிக்கு மிகவும் பெருந்தொகை தேவைப்பட்டது. அதற்கான ஒரு பண ஓலையை நிதித்துறை அதிகாரியிடம் கொடுத்தார். மன்னரை சந்தித்து அவர் அனுமதியை பெறும் வரை அவ்வளவு பெருந்தொகையை உமக்கு தர இயலாது என கைவிரித்து விட்டார் நிதித்துறை அதிகாரி. மன்னரை சந்தித்த நிதித்துறை அதிகாரி தளபதி மிகவும் பெருந்தொகைக்கான பண ஓலையை என்னிடம் தந்துள்ளார் என்று சொல்ல, நீர் அந்த ஓலைக்கு மதிப்பளித்தீரா என்று அலெக்சாண்டர் கேட்டார். இல்லை, தொகை பெரிய அளவில் இருந்ததால் மன்னரின் அனுமதி பெறும் வரை தர இயலாது என கூறிவிட்டேன் என்றார் நிதி அதிகாரி. மன்னருக்கு கடும் கோபம் வந்துவிட்டதை கண்டு அவர் அவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பதால் குற்றம் வந்து விடுமோ என்று பயந்தேன் என்றார். அதற்கு அலெக்சாண்டர், இவ்வளவு பெரிய தொகையை கேட்பதன் மூலம் தளபதி என்னையும் எனது பேரரசையும் எவ்வளவாய் கனப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? அப்படியிருக்க நீர் என்னை மட்டுப்படுத்தியது போல் அல்லவா இருக்கிறது என அலெக்சாண்டர் அதிகாரியை கண்டித்தார். நமது சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுக்கும் விஷயத்தில் தாராளமாகவே காணப்படுகிறார். ஆனால் கேட்கும் நம்மிடம்தான் தாராளமாக கேட்கும் மனப்பான்மை இல்லை. அப்படி நாம் தேவனிடம் பெரிதாய் கேட்காமல் இருப்பதற்கு சில காரணங்களும் உண்டு. முதலாவதாக அவிசுவாசம். இவ்வளவு பெரிய வியாதி டாக்டர்களே கைவிரித்து விட்டார்கள், இதற்காக நாம் ஜெபித்து என்னவாக போகிறது? நம்பிக்கை இல்லாத தன்மை. இரண்டாவதாக நம்மிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மை. நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் இதை தேவனிடம் கேட்க தகுதியுள்ளவனா, இவற்றை அவர் எனக்கு செய்வாரா என்ற எண்ணமுமே ஆகும். தேவனால் செய்ய முடியுமா என்கிற சந்தேகம் இல்லை, எனக்கு செய்வாரா என்ற தாழ்வு மனப்பான்மை. எதையுமே தேவன் நம் தகுதியின் அடிப்படையில் அல்ல, தமது கிருபையினாலே தருகிறார் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபையாருக்கு எழுதும் கடிதத்தில் இதை குறித்து தெளிவாய் எழுதியுள்ளார். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். மேலும் கூறும்போது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதுப்படி என்றும் கூறுகிறார். பிரியமானவர்களே, நம் தேவனிடம் திறந்த மனதுடன் தாராளமாய் கேளுங்கள். மேலானதையும் டாக்டர்களால் முடியாத காரியத்தையும் பெரிய பிரச்சனைகளையும் சாத்தியமே இல்லை என மனிதர் கூறும் காரியங்களையும் விசுவாசத்துடன் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலம் நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதையும் அவர் நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்பதையும் உலகிற்கு காட்டி அவரை கனப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் என்ற ஒரு பக்தனின் கூற்றுப்படி
நாங்கள் உம்மிடத்தில் பெரிய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஏனெனில் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே தகப்பனே. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்பவர் நீர் மாத்திரமே தகப்பனே. ஆகவே மனிதரால் கூடாத காரியங்களை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.